சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் டமாஸ்கஸை கைப்பற்றியதை அடுத்து அதிபர் பஷர் அல் ஆசாத் விமானம் வாயிலாக தப்பி சென்றதாக கூறப்பட்டுள்ளது. என்னதான் நடக்கிறது சிரியாவில் பார்க்கலாம். மேற்காசிய நாடான சிரியாவில் 2000 இருந்து அதிபராக இருந்தவர் பஷர் அல் ஆசாத். அதற்கு முன் 30 அவருடைய தந்தை அபிஸ் அல் ஆசாத் அதிபராக இருந்தார். அவரது மறைவை தொடர்ந்து பதவியேற்ற ஆசாத் அமைதியான ஜனநாயக அரசை குலைத்ததால் கடந்த 2011 அரசுக்கு எதிராக துவங்கிய போராட்டம் சிரியாவில் உள்நாட்டு போராக வெடித்தது. இந்த போரை ஈரான் மற்றும் ரஷ்ய ஆதரவு ஆயுதப்படை உதவியுடன் அதிபர் ஆசாத் இரும்புக்கரம் கொண்டு அடக்கினார். இதில் லட்சக்கணக்கான மக்கள் உயிரிழந்தனர். பல லட்சம் மக்கள் தங்களுடைய உடைமைகளை இழந்து பல்வேறு நாடுகளில் அகதிகளாக தஞ்சம் அடைந்த அவல நிலையும் ஏற்பட்டது. இதனை அடுத்து உள்நாட்டு சண்டைகள் தொடர்ந்து வந்த நிலையில் கிளர்ச்சியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தை அடுத்து சிரியாவின் ராணுவ வீரர்கள் ஓட்டம் பிடித்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன் விளைவாக தற்போது ஹமா ராணுவ விமான தளத்தை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியுள்ளனர். டாரா, புனேத்ரா, ஸ்வேடா ஆகிய நகரங்களையும் கைப்பற்றியது. நாட்டின் 3வது பெரிய நகரமான ஹாம்ஸ் நகரையும் சுற்றி வளைத்தனர். தலைநகரை கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றியதை அடுத்து அதிபர் பஷர் அல் ஆசாத் விமானம் மூலம் தப்பி ஓடியதாக கூறப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சியடைந்த சிரியா மக்கள் டமாஸ்கஸ் அரண்மனைகளை கைப்பற்றி ஆசாத் மற்றும் அவரது தந்தை உருவ சிலையை அடித்து நொறுக்கி எரித்தனர். அரண்மனையில் கிளர்ச்சியாளர்கள் உலாவரும் வீடியோக்கள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.